ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஊளி மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன். இதில் உப்பு, மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட 25 to 30 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் அதே மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற புளித்தண்ணியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடு போடாமல் குழம்பை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். மசாலா, புளி, இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 1-5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு அடுப்பில் குழம்பை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 மண்சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஊளி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.